வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம்னா 25th April 2018 இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா சட்டசபை தேர்தலில் பெண்கள் வாக்காக கவரும் வகையில் பிங்க் அல்லது சகி வாக்குச்சாவடி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிருக்கானா, பிங்க் ஆர் சகி அப்படின்ற ஒரு பேரை வச்சு அது என்ன, எதுக்கு அந்த பிங்க் அண்ட் சகினா, எல்லாமே வந்து அங்கே ஓட்டர்ஸ் முதற்கொண்டு அப்புறம் அந்த போலிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே தான் லேடிஸாக இருப்பாங்க. அவங்க எல்லாம் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பாங்க. இது எதுக்குன்னா பெண்கள் வந்து அதிகமாக வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக இதை மாதிரி வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணுறாங்க. அது மாதிரி இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவுக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய பிராண்ட் அம்பாசிட்டர், அதாவது கர்நாடகா எலெக்ஷனுடைய பிராண்ட் அம்பாசிட்டர் யார் பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரெண்டு வயசு போவோம். பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் SCO வெளியுறவு அமைச்சர் மாநாட்டில் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பங்கேற்றார். அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஷாங்காயில் ஒரு மீட்டிங் நடந்தது. இந்த மீட் பார்த்தீங்கன்னா பெய்ஜிங்கில் நடந்தது. இது வந்து இந்த SCO ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பெய்ஜிங்கில் தான் இருக்குது. இது வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா 2001 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா வந்து எப்போ இதில் வந்து உறுப்பு நாடு ஆச்சுன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா வந்து 2017 கஜகஸ்தான் மாநாட்டில் தான் நம்ம வந்து இந்தியா வந்து உறுப்பு நாடாகும். அதுக்கு முன்னே உறுப்பு நாடாக இல்லை, அதுக்கப்புறம் தான் உறுப்பு நாடாக சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்து பார்க்கலாம். ஆயுள் காப்பீட்டுக் கழகம் மேற்பார்வையில் 2015 May 9 தொடங்கப்பட்ட ஜீவஜோதி பீமா யோஜனா, அதாவது ஜீவஜோதி பீமா யோஜனா பார்த்தீங்கன்னா 2015 May 9 வந்து பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சார். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 330 ரூபா வந்து நீங்கள் வருஷத்துக்கு நீங்கள் உதவி கட்டினீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. அடுத்து பார்ப்போம். வங்கதேசம் நேபாள் இந்தியா நாடுகளுக்கு இடையிலான பயணிகள் மியான்மர் இதை வந்து சோதனை ஓட்டம் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா நான் பஸ் டிராவல் பண்றதுக்காக சோதனை ஓட்டம் முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். சீனாவின் ஷாங்காய் மாநிலத்தில் முதல் முறையாக ஊழியர்கள் இல்லாமல் தானாக இயங்கும் இயந்திரம் பேசும் ரோபோக்கள் மூலம் அரசு வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது ஃபுல்லி வந்து ரோபோட்டிக்காக யூஸ் பண்ணி ஒரு அங்கே வந்து பேங்க் ஆரம்பிச்சிருக்காங்க சைனாவில், எங்கன்னா ஷாங்காயில். அடுத்து பார்ப்போம். ஆர்டிக் கடல் பனியில் இருந்து எடுக்கப்படும் 1 லிட்டர் பனிக்கட்டியில் இருந்து 12,000 பிளாஸ்டிக் நுண்கள் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பனிக்கட்டில் இருந்து 12,000 பிளாஸ்டிக் நுண் துகள்கள் இருந்ததாக கண்டுபிடிக்கப்படுது. நுண் துகள் வந்து 12,000 இருக்கும் அதில். அடுத்து பார்ப்போம். எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் 4ஆம் காலாண்டில் ₹533 கோடி லாபம் ஈட்டியுள்ளது. நம்ம எல்ஐசி பற்றி பார்க்கும்போது நம்ம இதையும் கொஞ்சம் கூட சேர்த்து பார்த்துடணும். அதாவது எல்ஐசி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. எல்ஐசி எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணானா, நேஷனலைஸ்டு பண்ணான்னா 1956 நேஷனலைஸ்டு பண்ணாங்க. எப்போனா 1956 வந்து எல்ஐசி வந்து நேஷனலைஸ்டு பண்ணாங்க. எப்போ இது இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. அடுத்து பார்ப்போம். அமெரிக்காவில் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட கூகுள் தேடும் தளத்தில் வாயிலாக வேலைவாய்ப்பு தேடும் சேவையை கூகுள் ஃபார் ஜாப்ஸ் என்ற வசதியை இந்தியாவும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அப்போ இப்போ இந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார் ஜாப்ஸ் என்ற ஒரு சர்ச் இன்ஜினை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். தென்கொரியாவில் சாங்வா நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ரிஷ்வி வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். அதாவது தென்கொரியாவில் இப்போ வந்து உலக கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி நடக்குது, அதை வந்து நம்ம இந்தியாவில் ரிஷ்வி வந்து வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். அடுத்து பார்க்கலாம். 2019 ஆசிய பளுத்தூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியா நடத்தும் என உஸ்பெகிஸ்தான் அர்கென்ச் நகரில் நடைபெற்ற பளுத்தூக்கும் சம்மேளனத்தின் நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தா உஸ்பெகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம இந்தியா வந்து இந்த போட்டி நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். சிங்கப்பூர் கேபினட் அமைச்சராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் இந்திராணி ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். அதாவது சிங்கப்பூர்ல நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த இந்திராணி ராஜா வந்து கேபினட் அமைச்சராக நியமிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. ஏன்னா சிங்கப்பூர்ல நம்ம இந்தியாவுடைய வம்சாவளியை போய் சேர்ந்த ஒரு பெரிய விஷயம் தான். அதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்க, இந்திராணி ராஜா அவங்க பேர். அடுத்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா April 25 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா டே இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி வந்து மலேரியா விழிப்புணர்வு டேன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இன்றைக்கி April 25 வானொலி கண்டுபிடித்த மர்கோனி பிறந்த தினமும் இன்றைக்கி தான்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இது மாதிரி டெய்லி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருப்போம்.